ஹலோ எவ்ரிவன் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்னும் பத்திரமா இருங்க ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம வந்து க்ளாஸுக்கு போகலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து இவிஎஸில் சாப்டர் நைன் அப் யூ கோ ஸோ பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு லெசனாக இருக்குது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே okay. ஸோ so, mountaineering கேம்ப் செகண்ட் february நைன்டீன் எயிட்டி ஃபோர் பாருங்கள் ஒருத்தவங்களோட ஒரு ஒரு லாக் மாதிரி அவங்க வந்து ஒரு ஜர்னல் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு டைரி ஓகே அதில் வந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத கேப்சர் பண்ணியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு கேம்புக்கு போயிருக்காங்க ஒரு அட்வென்ச்சரஸ் கேம்ப் ஓகே அதில் வந்து டுவெண்ட்டி அஸ் வேர் டீச்சர்ஸ் ஃப்ரம் கேந்திர வித்யாலயா தேர் வேர் அதர் உமன் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ டீச்சர்ஸ் மட்டுமே இருபது பேர் அப்புறம் அதர் உமன் ஃப்ரம் பே பேங்க்லேருந்து கொஞ்சம் பேர் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேர் அது மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு போகிறாங்க ஓகே டுடே வாஸ் த செகண்ட் டே ஆஃப் த கேம்ப் இந்த மார்னிங் ஆஸ் ஐ காட் அவுட் ஆஃப் பெட் அண்ட் புட் மை ஃபுட் டவுன் ஐஸ்கிரீம்டு பெயின் என்னென்னா பயங்கரமான கால் கால்வழியாக எந்திரிச்சு பார்த்தா உங்களுக்கு என்னென்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணி போயிருக்காங்க திடீர்னு நடந்தால் பயங்கரமாக நமக்கு கால் வலி இதெல்லாம் ஆகும் இல்லையா காலில் பிளிஸ்டர்ஸ் வரலாம் அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஹெவி ரக்ஸாக் ஹெவி பேக்கையும் தூக்கிட்டு போயிருக்காங்க அட்வென்ச்சரஸ் ட்ரிப்னால் நம்ம நிறையா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்ல பேக்கில் நமக்கு தேவையான டென்ட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வேணும் இல்லையா ஐ வாஸ் அப்ரைட் டு கோ பேக் டு தட் ஸ்டீப் கிளைம்ப் அண்ட் த ரஃப் நேரோ பாத் ஸோ அவங்களுக்கு வந்து பயமாக இருக்கா இன்னும் கிளைம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்த நாள் இன்னும் நிறையா க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அப்படியே கண்ணில் தண்ணியோட அப்படியே போயிட்டு பிரிகேடியர் கியான் சிங்க்கிட்ட போகிறாங்க அவர் தான் வந்து இந்த அட்வென்ச்சர் கோர்ஸோட டைரக்டர் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கால் கையெல்லாம் வலிக்குதுங்க இந்த படத்தில் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு அம்மா அழுதுட்டுருக்க மாதிரி கால் கையெல்லாம் வலிக்குதுங்க என்னை விட்ருங்க இன்றைக்கி லீவு லீவு விட்ருங்க அப்படின்னு சொல்லலான்னு போகிறாங்க போகும்போது சடனாக அவரோட டீப் வாய்ஸ் பிகைண்டில் இருந்து வருது மேடம் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அட் பிரேக்ஃபஸ்ட் டைம் ஹரியாப் அப்படின்றார் பிரேக்ஃபஸ்ட் டைமில் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அதர்வைஸ் வில் ஹாவ் டு ட்ரெக் ஆன் அன் நெம்டி ஸ்டொமக் சீக்கிரம் சாப்பிட்லன்னா வெறுமைத்தோடு நீங்கள் போயிட்டு கிளைம் பண்ணுற மாதிரி ஆகிடும் சீக்கிரம் போங்க அப்படின்ற அப்போ வந்து அவரே சொல்கிறார் ஸோ நீங்கள் வந்து உங்கள் காலில் வந்து எல்லாம் அடிபட்டிருக்கு உங்களால் நடக்க முடியாதுன்னு தானே சொல்ல வந்துரு வந்தீங்க அப்படின்னு அப்படின்னு ஒன்னா எஸ்ஆர் அப்படின்றாங்க அது வந்து புதுசு கிடையாது போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாரா ஸோ அவர்கிட்ட எதுவுமே இது பண்ணவே முடியல அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு மேடம் நீங்கள் தான் வந்து குரூப்பையும் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ குரூப்னால் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் அந்த குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு லீட் பண்ண ஒரு ஒரு சின்ன லீடர் ஓகே அப்போ தான் நான் அந்தந்த குரூப்பை எல்லோரும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இப்போ உங்கள் கிளாஸில் கூட பார்த்தீங்கன்னா கிளாஸில் லீடர் அசிஸ்டண்ட் லீடர் அப்படின்லாம் இருப்போம் அது மாதிரி தான் ஸோ உங்களுக்கு வந்து யுஆர் ஆல்ரெடி பீன் டோல்ட் அபவுட் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ குரூப் லீடர் இந்த மவுண்டன்ஸ் நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டோம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ வந்து ஹாவ் யூ எவர் சீன் த மவுண்டன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் ஏதாவது மவுண்டன்ஸ் பார்த்துருக்கீங்களா ஏறி இருக்கீங்களா அது மாதிரி இருக்கிறத நீங்கள் சொல்லணும் ஹேவ் யூ ஆல்சோ கிளைம் அ மவுண்டன் வென் அண்ட் வேர் சில பேர் வந்து பில்கிரிமேஜ் ட்ரிப்காக கூட கோயில் இதுக்கெல்லாம் கூட சில மவுண்டன்ஸ் ஏறுறாங்க சில பேர் அட்வென்ச்சருக்காக ஏறுறாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஏறி இருந்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே அப்புறம் ஹவ் ஃபார் ஹாவ் யூ வாக்டு அட் ஒன் டைம் ஹவ் ஃபார் கேன் யூ வாக் ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் எவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மேபி நீங்கள் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடந்துருப்பீங்களா அண்டு எவ்வளோ தூரம் உங்களால் நடக்க முடியும் உங்களோட எஸ்டிமேட் என்ன நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்க முடியும் மேபி ஒரு டென் கிலோமீட்டர் ஓகே இமேஜின் வாட் யூ திங்க் அபவுட் த பாத்ஸ் ஆன் த மவுண்டன்ஸ் ட்ரா அ பிக்சர் ஸோ மவுண்டனில் எப்படி இருக்கும் பாத்து சம் பாத் வந்து அப்படியே ஸ்டீப்பாக மேலே ஏறும் அண்ட் சைட்வேஸ் போகும் இந்த கொடைக்கானல் ஊட்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஹேர் பின் பெண்டு மாதிரி அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு போகும் ஜாகா ஜெட்டு மாதிரி போகும் ஓகே அந்த மாதிரி எதாவது ஒரு பிக்சர் வரைங்க அப்புறம் பிக்கர் ரெஸ்பான்சிபிலிட்டி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன லீடருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அதெல்லாம் வந்து அந்த இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க லீடருன்றது அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் அதர்ஸ் இன் கேரியிங் தேர் பேக்ஸ் சில பேருக்கு பேக்கை தூக்க முடியாமல் கூட ஆகிடும் பயங்கர பெயின்ஃபுல்லாகிடும் அந்த டைமில் நம்ம தான் ஆஸ் அ லீடராக நம்ம தான் அதை தூக்கிட்டு போகணும் அப்புறம் லெட் த குரூப் கோ ஹெட் அண்ட் கீப் டு த லாஸ்ட் ஸோ குரூப்பை வந்து பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க ஹெல்ப் தோஸ் ஊ கேனாட் கிளைம்ப் ப்ராப்பர்லி யாராவது ஏற முடியல சரியா அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஃபைண்ட் அ குட் பிளேஸ் டு ஸ்டாப் அண்ட் ரெஸ்ட்டு எங்கே எங்கே எல்லாமோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ சேஃபான இடமாகவும் இருக்கணும் அந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணிவிட்டு தான் போக முடியும் ஏன்னா கண்டினியூஸாக யாருனாலையுமே நடக்க முடியாது எஸ்பெஷலி கிளைம்பிங் இல்லையா அசண்டிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்களையும் பார்த்துக்கணும் அப்புறம் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணணும் குரூப்புக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் டு பி ரெடி டு பி பனிஷ்ட் ஈவன் வென் சமோனல்ஸ் மே ஹவ் மேட் அ மிஸ்டேக் ஒரு குரூப்பில் வேறு யாராவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது லீடரோட பொறுப்பு தான் அப்படின்றாங்க லீடர் தான் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கணும் வாட் எவர் கம்ஸ் டு த குரூப் த லீடர் ஷுட் ஃபேஸ் இட் ஓகே லீடர் தான் அந்த வித் அந்த விஷயத்தில் லீடர் வந்து ஃப்ரண்ட் லைனில் இருக்கணும் ஐ ரியலைஸ் தட் தெர் வாஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் ஹியர் ஐ வண்டர் ஐ வண்டட் வெதர் த கேம்ப் வில் ஸ்டில் பி ஃபன் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரியே இருக்கே நமக்கு இந்த கேம்பில் வந்து ஃபன் இருக்குமா இல்லையா அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க தான் குரூப் நம்பர் செவன் ஓகே அதில் வந்து என்னென்ன இருந்து சில கேர்ள்ஸு மணிப்பூர் மிசோராம் மேகாலயா நாகாலாந்து இது மாதிரி எல்லா இதிலிருந்து கேர்ள்ஸ் இருந்தாங்க ஐ வாஸ் ஒன்லி டீச்சர் ஃப்ரம் கேந்திர வித்யாலயா கேந்திர வித்யாலயாலருந்து வந்த ஒன்லி டீச்சர் இவங்க தான் இந்த குரூப்பில் ஐ வாஸ் ஹாப்பி டு மீட் மை நியூ க்ரூப் மெம்பர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் குட் நாட் ஸ்பீக் ஹிந்தி வெல் யாருக்குமே ஹிந்தி தெரியாதா. எனக்குமே தெரியாது ஸோ யாருக்குமே ஹிந்தி தெரியாது அப்படின்றதுனால இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனே வந்து எதுவுமே பெருசாக பேசிக்க முடியல அதுதான் சொல்ல வராங்க இருபத்தோரு நாளாக இருக்கிறாங்க ஆல்ரெடி ஐ குட் நாட் டாக் ஈவன் ஒன்ஸ் வித் கான் டான்பி காண்டோன் பி ஃப்ரம் மிசோரம் காண்டோன் பீன்றது ஒரு கேர்ள் கேர்ளோட பேர் ஷ்வீ ஷீ ஸ்போக் ஒன்லி மிஸோ மிஸோன்றது மிசோரமில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பட் இன் அவர் ஹார்ட்ஸ் வி க்ரூ க்ளோஸ் டு ஈச் அதர் எப்படி ஒருத்தரு லாங்குவேஜ் பேசவே முடியலன்னாலும் அவங்க நமக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ அந்த விதத்தில் சொல்கிறாங்க ஸோ இப்போ ஒரு டிஸ்கஷன் வருது வாட் டு யூ திங்க் அபவுட் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்போ குரூப் லீடர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர் மெம்பர்ஸை ஹெல்ப் பண்ணணும் குரூப்பை லீட் பண்ணணும் மெம்பர்ஸோட நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும் சுருக்கமாக ஓகே ஹவு டு ஃபீல் இஃப் யூ வேர் அ இஃப் யூ வேர் மேட் அ லீடர் இன் சச் அ கேம்ப் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களை லீட்ரு ஆக்கிட்டிங்கன்னா லீட் ஆக்கிட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க பயங்கர எந்தூசியாசமாக இருக்கும்ல பயங்கர கான்ஃபிடென்ஸும் இருக்கும் அண்டு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணி முடிப்பீங்க எல்லாமே கரெக்டாக வாட் இஸ் அ மானிட்டர் இன் அவர் கிளாஸ் இன் யுவர் கிளாஸ் ஹேவ் டு டூ மானிட்டர் அதாவது கிளாஸ் லீடர் யாரும் பேசாமல் இருக்கணும் அப்புறம் சாக்கு டஸ்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் டிசிப்ளின் இருக்கான்னு பார்க்கணும் டீச்சர் இல்லாத போது டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணணும் அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதாவது ப்ராப்ளம் ஏதோ பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி எதாவதுன்னா அதெல்லாம் வந்து டீச்சர்கிட்ட கன்வே பண்ணோம் அந்த மாதிரி சொல்லலாம் யூ லைக் டு பி த க்ளாஸ் மானிட்டர் ஒய் நீங்களும் கிளாஸ் மானிட்டர் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங் டாஸ்க்ஸ் எடுத்தால் போக போக லைஃப்பில் நீங்கள் ஒரு லீடராக மாறலாம் ஓகே அடுத்தது ஃபிஃப்த்து ஃபிப்ரவரி நைன்டீன் எயிட்டி ஃபோர்

ஸோ எதாவது காயங்கள் இருந்தால் எல்லாம் இது பண்ணி கவர் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளுக்கு எப்போதான் முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எயிட் கிலோமீட்டர் ட்ரெக்கு ட்ரெக்கிங் பண்ணியிருக்காங்க எட்டு கிலோமீட்டர் போயிருக்காங்க ஒரு ரிவர் வந்திருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு திக் ரோப் டைட் அக்ராஸ் த ரிவர் ஃப்ரம் ஒன் பேங்க் டு த அதர் நடுவில் ரிவர் போகுது ஒன் சைட்லேருந்து அதர் சைடு ரிவரை க்ராஸ் பண்ணணும் இவங்க ஸோ அப்படி க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது ரோப் வாஸ் டைட்லி ஃபிக்ஸ் டு பெக்ஸ் ஆர் பீட்டான்ஸ் ஆன் போத் சைட்ஸ் இந்த பீட்டான்ஸ்னால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இரும்பு கம்பி மாதிரி வச்சு நல்ல சப்போர்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியில் அந்த கயத்தை கட்டியிருக்காங்க ரெண்டு சைடும் ஸோ அந்த கயத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து போகணும் மேபி அந்த ரோப்பும் அது அதோட டை ஆகிருக்கும் அவங்க உடம்புல இருந்து இருக்கிற ரோப் வந்து இதில் டை பண்ணியிருப்பாங்க ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு எஸ்டிமேட் ஹவு ஒய்ட் த ரிவர் வாஷ் எவ்வளோ அகலமாக இருக்குது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்களாம் அவர் இன்ஸ்ட்ரக்டர் டைட் அ ரோப் அரவுண்ட் இஸ் வேஸ்ட் அவங்க அவரோட வேஸ்ட்டுக்கு இடுப்பில் வந்து ஒரு ரோப்பை இது பண்ணிவிட்டு ஒரு ஹூக் மாதிரி போட்டு ஸ்லிங்கு அதான் சொல்கிறாங்க அதை ஹூப் போட்டு அதை வந்து அந்த திக் ரோப்பில் மாட்டிட்டார் ஸோ தட் நம்ம வந்து அந்த ரிவரோட வாட்டர் ஃபோர்ஸ்னாலேயோ எதனாலேயோ கையே விட்டுட்டாலும் நம்ம ஸ்டில் வந்து அந்த மெயின் ரோப்பில் டை ஆகியிருப்போம் அதுக்காக தான் ஒரு சப்போர்ட்டுக்காக ஹி தென் புட் த ஸ்லிங் ஆன் த திக் ரோப் டைடு அக்ராஸ் த ரிவர் அந்த ரிவர் தாண்டதுக்காக கட்டியிருக்கிற ரோப்பில் அதை மாட்டிட்டாங்க ஸோ ஒரு ஹூக் மாதிரி மாட்டிட்டாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா இது வந்து ஒரு பயங்கர ஐசியான வாட்ரு இது இது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்குது அண்ட் ரொம்ப சில்லுன்னாகவும் இருக்குது ஸோ இவங்க வந்து லாஸ்ட்டாக நின்றுட்டு இருந்தாங்களாம் இந்த ஜேர்னல் எழுதுனவங்க இந்த டீச்சர் அப்போ தான் திடீர்னு இன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சியர்ஸ் ஃபார் சங்கீதா மேடம் அப்படின்னு சொன்னாராம் ஸோ அது எதுக்காக சொல்கிறாரு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஓகே அவங்க வந்து பயத்தில் இருக்காங்க அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சிக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து எல்லார் முன்னாடியும் சேர் பண்ணவும் அவங்களாலையும் எதுவும் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியல ஓகே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இது பண்ணிட்டார் மோட்டிவேட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் யாரோ வந்து அது போக ப பின்னாடி இருந்து புஷ்ஷும் பண்ணிட்டாங்க அவங்கள இந்த மேடம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க தண்ணிக்குள்ளே இறங்கும் போது அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே பல்லுலாம் சேட்டரிங் ஆகிருச்சு அப்படியே கட 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 கடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த ரோப்பையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரிவர் பெட்டில் காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போனாங்களா போக போக பார்த்தா தண்ணி வந்து அவங்க நெக் லெவலுக்கு வந்துருச்சா கழுத்து லெவலுக்கு அவ்வளோ தூரம் அப்புறம் திடீர்னு பார்த்தா மிடில் ஆஃப் த ரிவரில் அவங்க பேலன்ஸும் லூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது அதுக்கப்புறம் ஹெல்ப் ஹெல்ப்புன்னெலாம் கத்தி கத்தி எப்படியோ இது பண்ணி ஆனால் அந்த ரோப் வந்து நான் சொன்னேன் இல்லையா மேலே அந்த ஸ்லிங்கோட க ஸ்லிங் வழியாக கனெக்ட் ஆகிருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து எதுவும் அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டுலாம் போக முடியாது அப்புறம் எப்படியோ ஒரு கரேஜியஸாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த அந்த ரிவரை வந்து தாண்டின உடனே ஒரு செம ஒரு ஃபீலிங் ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு எப்படி ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கை நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்குள்ளார ஒரு வந்துச்சான் ஸோ அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் அண்ட் ரைட் இதில் வந்து நம்மளை சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க வாட் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் ஆர் நீடட் ஃபார் கிளைம்பிங் மவுண்டன்ஸ் ஸோ கிளைம்பிங் மவுண்டன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் கண்டிப்பாக ரோப் வேணும் அப்புறம் அந்த மாதிரி ஹார்னஸ் ஹார்னஸ்னால் நம்ம பாடியோட டை ஆகிருக்க மாதிரி ஒரு பெல்ட் ஓகே நம்ம மொத்த பாடியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி வேணும் அதில் தான் நம்ம வந்து ஹூக்கு கனெக்ட் பண்ணி அந்த ரோப்லேயும் ஒரு ஹூக்கை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் ஸோ தட் நம்ம ஸ்லிப் ஆனாலும் அந்த மெயின் ரோப்பில் மாட்டியிருப்போம் அப்புறம் ஐஸ் ஆக்ஸு அப்புறம் அந்த புளி ஹெல்மெட்டு க்ளவுஸு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு ரொம்ப உயரத்துக்கெல்லாம் போகிறீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் அப்புறம் ஃபுட் பேக்கெட்ஸ் வேணும் வாட்டர் பாட்டில் டார்ச்சு இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் அடுத்தது என்ன ஹாவ் யூ எவர் சீன் அ ஹூ கேன் ரோப் பீயிங் யூஸ்ட் ஃபார் எனி திங் எல்ஸ் ஹூக்கும் ரோப்பும் வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிணத்துல தண்ணி இறக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இதுக்கு அப்புறம் பில்டிங்கில் வந்து இந்த இந்த கலவை சிமெண்ட்டு செங்கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு புள்ளி மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க சில பேரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காகவும் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது என்ன வாட்டர்ஸ் கேன் வி யூஸ் இஃப் வி வாண்ட் டு கிராஸ் அ ரிவர் இன் த மவுண்டன்ஸ் மவுண்டன்ஸில் க்ராஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ரோப்பு ஸ்லிங்கு பிட்டான்ஸு அது நம்ம பேசுனது தான் அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஒய்டு வி நீட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஆன் த மௌண்டன்ஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எதுக்கு நமக்கு வேணும் ஏன் அவங்க விட்டமின் சி அண்டு இது அயன்லாம் எல்லாம் சாப்பிட்டாங்க எக்ஸ்ட்ரா எனர்ஜி எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கிராவிட்டிக்கு அகெய்ன்ஸ்டை நம்ம கிராவிட்டி வந்து நம்மளை எல்லாரையும் கீழே இழுக்குது நம்ம மவுண்டனில் மேலே போகிறோம் ஓகேவா ஸோ அது வந்து நமக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து கீழே நம்மளை ரொம்ப பயங்கரமாக புல் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ரஃப் சர்ஃபேஸில் போவோம் அந்த மாதிரி இதில்லாம் போகணும் எந்த இடத்துல கேப் இருக்குதோ அந்த இடத்துல கை வைக்கணும் கால் வைக்கணும் நல்லா கிரிப்பு இருக்கணும் ஸோ அதுக்கு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் ஹவ் யூ ஹெவர் ஹேர்ட் ஆஃப் எனி ஒன் ஹூ ஹஸ் டன் சம்திங் அட்வென்ச்சரஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எதாவது யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதாவது அட்வென்ச்சரஸாக பண்ணாங்களா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பேராக்ளைடிங் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணார் ஓகே ஸ்கூபா டைவிங் அது மாதிரி ஹாவ் யூ எவர் டன் எனி திங் அட்வென்ச்சரஸ் இஃப் யஸ் டெல் யுவர் கிளாஸ் ரைட் அபவுட் இட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அட்வென்ச்சரஸ்கிறத நீங்கள் இதில் எழுதணும் ஓகே நீங்கள் வந்து லைக்ஸிப்ட் டிரைவில் போயிருக்கலாம் இல்லை பேராக்ளைடிங் பண்ணிருக்கலாம் இல்லை ஸ்கூபா டைவிங் இல்லை பனானா போட்டு இல்லை ரிவர் ராஃப்டிங் அது மாதிரி ஹைக்கிங் எனிதிங் திங் இருக்கலாம் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஒரு வேர்ட்ஸில் எழுதி க்ளாஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பேக் டு அவர் ஸ்டோரி நம்மளோட ஹீரோயின் அவங்க தான் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஜேர்னலில் ஓகே டென்த் ஃபிப்ரவரி நைன்டீன் எயிட்டி ஃபோர் இங்கே என்னாச்சு ராக் கிளைம்பிங் பண்ணுறாங்க வீ ஹேட் டு கிளைம்ப் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் டு ரீச் டேக்லா வில்லேஜ் இட் வாஸ் அட் அ ஹைட் ஆஃப் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அவர் ரக்ஸாக்ஸ் ஹேட் ஆல் தட் வி மே நீட் ஸோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது ஓகே வி ஹேவ் டு கிளைம் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் டு ரீச் டேக்லா வில்லேஜ் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் கிளைம்ன்றது பெரிய விஷயம் ஸோ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து போகிறதுக்கு அதுக்கு தேவையான ஃபுட் பேக்கெட்டு வாட்டர் பாட்டில் ரோப்பு ஹூக்கு பிளாஸ்டிக் ஷீட்டு டைரி டார்ச் டவல் சோப்பு வின் சீட்டர் பிசில் க்ளவுஸு ஜாகரி சென்னா சென்னான்னா அந்த வெள்ளை சுண்டல் கடலை அண்ட் சம்மதர் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஜாகரீனா வெல்லம் ஓகே குளுக்கோஸு எல்லாம் சடன் எனர்ஜிக்காக அப்போது வந்து வி குட் சீ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் க்ரோயிங் இன் த ஸ்டெப் ஃபீல்ஸ் அங்கே எல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் க்ரோ ஆகிட்டு இருந்துச்சான் வி சா கேர்னல் சிங் ஸ்டாண்டிங் ஆன் அ நயன்டி மீட்டர்ஸ் ஹை ஃப்ளாட் ராக் வித் பெக்ஸ் அண்ட் ரோப்ஸ் பெக்ஸ்னால் அந்த பீட்டன்ஸ் அந்த இரும்பு கம்பி அதை வச்சு நல்லா அப்போ நான் சப்போர்ட் இருக்கும் அந்த ரோப்பெல்லாம் டை பண்ணுறதுக்கு அதுக்காக அந்த இரும்பு பெக்ஸ் சம்டைம்ஸ் அது உடன் பெக்ஸாக கூட இருக்கலாம் ஓகே வி ஹேட் பீன் டோல்ட் டு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் த ராக் கேர்ஃபுல்லி அண்ட் ஐடென்டிஃபை ஹோல்ட்ஸ் ஸோ இது நான் சொன்னேன் ராக்கை ஃபஸ்ட்டு பார்த்து எந்த இடத்துல ராக்ல நம்ம காலை வைக்கலாம் கை வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிடிப்பு இருக்கிறோம்ல ஃபுல்லி ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் நீங்கள் எங்கேயுமே பிடிக்க முடியாது ஸோ அது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஏற முடியும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கணுமா டுடே ஐ வாஸ் நாட் கோயிங் டு பேக் அவுட் நான் இன்றைக்கி இதை விடுறதா இல்லை ஏன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அந்த ரிவரெல்லாம் க்ராஸ் பண்ணாங்க ரொம்ப தூரம் கிளைம் பண்ணாங்க நடந்தாங்க அதனால் இவங்களை வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐ ஸ்டுட் ஃபஸ்ட் இன் தி லைன் அவர் இன்ஸ்ட்ரக்டர் டைட் அ ரோப் அரவுண்ட் இஸ் வேஸ்ட் ஹீ புட் த ஸ்லிங் அண்ட் ஹெல்த் த திக் ரோப் விச் வாஸ் ஹேங்கிங் ஈ ஸ்டார்ட் அட் கிளைம்பிங் ஆசிஃப் ஹி வாஸ் ரன்னிங் அப் அதாவது இது வந்து நம்ம கிளைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரன்னிங் அப் மாதிரி மேலே ஓடுற மாதிரி அந்த மாதிரி இருக்குமா அதே மாதிரி ஐ ஆல்சோ புட் மை ஸ்லிங் அந்த ஸ்லிங்னால் அந்த ஹூக் போட்டு பட் ஆஸ் ஐ டுக் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ ஸ்லிப்ட் அண்ட் தேர் ஐ வாஸ் ஸ்விங்கிங் ஃப்ரம் த ரோப் ஸோ இவங்க வந்து அப்படியே ஸ்லிப் ஆகிட்டாங்களாம் அப்போது என்ன இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு கிடச்ச இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கீப் யுவர் பாடி அட் அன் ஆங்கிள் ஆஃப் நைன்டி டிகிரி ஒயில் கிளைம்பிங் கிளைம்பிங்னால் மேலே போகிறீங்க நீங்கள் மேலே போகும்போது நீங்கள் நைன்டி டிகிரியில் இருக்கணுமா ஆல்மோஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேக்கெலாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஷுட் நாட் பெண்டு ஓகே அதாவது உங்கள் வீட்டில் செவத்தில் நீங்கள் நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும் ஓகே உங்களுக்கு சைடில் வால்ஸ் இருக்கு இல்லையா அந்த வால்ஸில் நீங்கள் நடந்தால் எப்படி ஸ்ட்ரைட்டாக நடந்து போவீங்க அந்த மாதிரி கிளைம் பண்ண சொல்கிற சொல்லியிருக்காங்க அவங்கள ஸோ கீப்பிங் திஸ் இன் மைண்ட் ஐ இமேஜின் த ராக் ஆஸ் அ ஃப்ளாட் கிரவுண்டு அதான் இப்போ அந்த ராக்கே வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அதில் அப் பண்ணுறாங்க இன் அ ஸ்பெஷல் வே கால் ராப்லிங் ஐ டிட் திஸ் வித் த சேம் ஃபியர்லெஸ்னஸ் So again while coming down, we had to use the rope. So இறங்கிறதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம இறங்கி ஆகணும் ஸோ ரேப்ளிங்னா என்னென்னா ரேப்ளிங் இஸ் சம்திங் லைக் நம்ம அப்படியே ஓடி வர்றது அதுலேயே எப்படி ஓடி வர்றது climbing கிளைம்பிங் தான் அது பட் அது வந்து டிசெண்டிங் நீங்கள் வந்து கீழே இறங்கி வரீங்க மூவிங் டவுன் Okay. ஸோ கீழே இறங்கி வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் போட்டு நீங்கள் இறங்க வேணும் ஆல்ரெடி கிராவிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கீழே வர்றதுக்கு பட் யூ ஹேவ் டு மெயின்டைன் தட் ஸ்பீட் அடுத்தது என்ன கேட்குறாங்க ஹேவ் யூ எவர் கிளைம்பு அ ட்ரீ ஹேவ் யூ எவர் கிளைம்ட் அ ட்ரீ ஹவு டிட் யூ ஃபீல் வேர் யூ ஸ்கேட் டிட் யூ எவர் ஃபால் ஓகேப்பா பெரிய கொஸ்டின் நீங்கள் ட்ரீலாம் சின்ன வயசில் ஏறி இருப்பீங்க அண்டு எதுவும் விழுந்தது இல்லைன்னா யுவர் லக்கி ஓகே பட் ஆல்வேஸ் அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹாவ் யூ எவர் சீன் சம் ஒன் கிளைம்ப ஸ்மால் வால் வாட் யூ திங்க் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளைம்பிங் எ வால் அண்ட் கிளைம்பிங் எ ராக் கிளைம்பிங் எ ஹை ராக் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் சம் பீப்புள் வந்து சின்ன சின்ன வால்ஸை தாண்டலாம் ஓகே வால்ஸ்க்கு வந்து பெருசாக ஒன்றும் ரோப்பு ஆக்சசரிஸ்லாம் தேவையில்லை பட் ஒரு ஹை ராக்கை நீங்கள் தாண்டணுன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி ரோப் ஸ்லிங் பிட்டர்ன் அதெல்லாமே தேவை அதெல்லாம் இருந்தால் தான் ப்ராப்பராக நம்ம வந்து கிளைம் பண்ணி சேஃபாக லேண்ட் ஆக முடியும் ஃபன்னி இன்சிடெண்ட் அ ஃபனி இன்சிடெண்ட் ஃபோர்டீன்த் ஃபிப்ரவரி நைன்டீன் எயிட்டி ஃபோர் பாருங்கள் நைன்டீன் எயிட்டி ஃபோர்லெலாம் நம்மெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டோம் இல்லை இட் வாஸ் ஈவினிங் கான்டோன் பி வாஸ் ஃபீலிங் ஹங்க்ரி வி டிட் நாட் ஹவ் எனி திங் டு ஹீட் ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு கான்டோபி வந்து ரொம்ப பசியாக இருந்துச்சா எதுவுமே இல்லையா சாப்பிட்றதுக்கு அப்போது என்ன பண்ணாங்களா திடீர்னு ஒரு ஃபென்ஸ் பார்த்து அந்த சைடு ஒரு ஃபீல்டு இருந்துச்சா அங்கே போயிட்டு இவங்க வந்து ரெண்டு குக்கும்பரை ப்ளக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்களாம் வந்தவுடனே பார்த்தா அங்கே இருக்கிற ஃபார்மர் அந்த லேடி அவங்க வந்து கேம் ஃப்ரம் பிஹைண்ட் அண்ட் காட் ஹோல்ட் ஆஃப் அவர் பேக் அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்களாம் பிடிச்சிட்டு அவங்க ஏதோ சொல்கிறாங்களா இன் ஹர் ஓன் லாங்குவேஜ் காண்டோன் பிக்கு அது புரியலையா அண்ட் வீ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ வாஸ் சேயிங் அந்த லேடி பிடிச்சாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கும் புரியல காண்டோன் பி வாஸ் ட்ரையிங் டு எக்ஸ்ப்ளைன் இன் ஹர் மிசோ லாங்குவேஜ் விச் வீ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா காண்டோன் பிக்கு மிசோ லாங்குவேஜ் தான் தெரியும் அது யாருக்கும் தெரியல ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இன் ஹிந்தி அதாவது டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நெய்தர் ஆஃப் தெம் குட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபைனலி ஐ ஃபோல்டட் மை ஹேண்ட்ஸ் டு சே தட் வி வேர் சாரி யார் பேசுகிறதும் யாருக்குமே புரியாததுனால ஸோ அவங்களே ஒரு ஹேண்டில் கெஸ்டர் மாதிரி எப்போ மன்னிச்சுருங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த டைமுக்குள்ளே என்னாச்சுன்னா இவங்க குரூப் வந்து ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டாங்களாம் ஓகே இவங்க மிஸ் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக இருட்டில் வேறு ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு பயமும் வந்துருச்சான் இந்த குளிர்லேயும் அவங்க ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ இவங்க காண்டோம்பி கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாரையும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்டாங்களாம் ஆனால் எல்லாம் இவங்க வாய்ஸ் எல்லாம் மவுண்டன்லேருந்து தான் ஆச்சே தவிர யாருக்கும் எதுவும் கேட்கல அப்புறம் இவங்க விசிலும் எடுத்துகிட்டு போனனால விசில்லாம் வச்சு ஊதி ஃப்ளாஷ் லைட்டை வச்சு டார்ச் லைட்டை காமிச்சு பண்ணவும் அப்புறம் அவங்களுக்கு பதில் விசில் வந்திருக்கு அவங்க குரூப்லேருந்து தான் வந்து அதுக்கப்புறம் மிஸோ வந்து இவங்க இந்த காண்டோன் பி வந்து மிஸோ லாங்குவேஜில் ஒரு பாட்டு பாடினாங்களாம் அதுக்கப்புறமா இவங்க குரூப் இவங்களை கண்டுபிடிச்சு இவங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்களாம் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க ஓகே ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இஸ் ஏர் எனி ஒன் இன் யுவர் கிளாஸ் ஹூஸ் லாங்குவேஜ் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹா ஆர் ஊ டு ஆர் ஹூ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர்ஸ் வாட் டி வாட் டு யூ டூ இன் சச் அ கேஸ் ஸோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி அது மாதிரி எதுவும் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு காமன் லாங்குவேஜ் மாதிரி இங்கிலீஷில் அது மாதிரி பேசலாம் அடுத்தது ஹாவ் யூ எவர் லாஸ்ட் யுவர் வே வாட் டிட் யூ டூ தன் என்னைக்காவது நீங்கள் வழி தவறி போயிருக்கீங்களா வீட்டுக்கு வழி தெரியாமல் எங்கேயாவது மிஸ் ஆகி அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணிங்க அப்போ ஆப்வியஸ்லி நம்மளோட பேரண்ட்ஸோட நம்பருக்கு நம்ம கால் பண்ணுவோம் அது மாதிரி கால் பண்ணி நம்ம இருக்கிற இடத்த சொன்னோன்னா அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டுக்குருவாங்க ஓகே அடுத்தது ஒய் டியூ திங்க் காண்டோபி ஹுட் ஹவ் சங் லவுட்லி அதாவது அவங்க காணா போயிட்டாங்க ஆல்ரெடி ஓகே அந்த டைமில் அவங்க ஏன் பாட்டு பாடணும் ஏன் சத்தமாக பாட்டு பாடுறாங்க அது எதுக்குன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சிக்னலிங் தான் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும் போது அண்ட் அது வந்து அவங்க டீம் மெம்பரை குரூப்பில் அலர்ட் பண்ணால் ஒரு சான்ஸ் இருக்கும் ஸோ கைண்ட் ஆஃப் விசிலிங் மாதிரி தான் ஹாவ் யூ எவர் சீன் சம் ஒன் டூயிங் சம்திங் ஸ்பெஷல் டு கெட் ஓவர் தேர் ஃபியர் வாட் அண்ட் வென் ஸோ யாருக்காவது பயமாக ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு கண்ணை முடிக்கிட்டு ஆன்னு கற்றுவாங்க எப்போது இந்த மாதிரி பெரிய ஜெயிண்ட் வீலில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா கண்ணை முடிக்கிட்டு அப்படியே ஆன்னு கற்றுனோன்னா நமக்கு அந்த பயத்தை வந்து அதை விட்டு டீவியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அ ஸ்பெஷல் கெஸ்ட் ஃபிஃப்டீன்த் பிப்ரவரி நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஆஃப்டர் டின்னர் வி மெட் அ சிங்கிள் வி மெட் அ ஸ்பெஷல் கெஸ்ட் பச்சேந்திரி பால் ஷீ ஹட் ஜஸ்ட் பீன் செலக்டட் அஸ் பார்ட் ஆஃப் த டீம் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் ஸோ புது ஒரு ஒரு கெஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டு அவங்க யாருன்னா அவங்க தான் வந்து பச்சேந்திரி பால் அவங்க வந்து ஷீ வாஸ் பார்ட் ஆஃப் த டீம் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறதுக்கு செலக்டான ஒரு லேடி அவங்க வந்து எதுக்காக வந்தாங்க இவங்களை இங்கே இவங்களோட குரூப்புக்கு ஏன்னா பிரிகேடியர் கியான் சிங்கோட ப்ளெஸ்ஸிங்ஸை வாங்கிறதுக்காக வந்தாங்களாம் இட் வாஸ் அ ஹாப்பி ஈவினிங் எல்லாருமே வந்து பாட்டு பாடி நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடி பகடி லாங்குவேஜில் சம் பாட்டு சொல்கிறாங்க பகடி லாங்குவேஜ் அந்த காஷ்மீர் சைடில் பகடி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜில் பாட்டெல்லாம் பாடி இதெல்லாம் பண்ணாங்களாம் அப்போது வந்து அவங்களுக்கு தெரியாது அட் தட் டைம் வி ஹேட் நோ ஐடியா தட் பச்சேந்திரி வுட் பிக்கம் த ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு ரீச் மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் க்ரியேட் ஹிஸ்ட்ரி அவங்க தான் ஃபஸ்ட் உமன் அப்போ அவங்களுக்கு தெரியாது அப்போ தான் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் தான் அவங்க அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் எயிட்டீன்த் ஃபெப்ரவரி கேம்ப் இன் ஸ்னோ ஸோ ஸ்னோவில் போய் கேம்ப் அடிச்சிருக்கிறாங்க மேலே மலை ஏறுறாங்கள்ல ஸோ வி ஆர் ஸ்டாண்டிங் அட் ஹைட் ஆஃப் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் அங்கே வந்து ஒரு நைட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அவங்க வேறு வழி இல்லை ஸோ எவ்ரி ஒன் வாஸ் பிஸி ட்ரைங் டு புட் த டென்ட் வி யூஸ்டு டபுள் லேயர்டு பிளாஸ்டிக் ஷீட்ஸ் ஃபார் த டென்ட் அண்ட் ஃபார் த கிரவுண்டு ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல அப்போ தான் வந்து உங்களுக்கு வார்மாக இருக்கும் வி புட் இன் த பெக்ஸ் அண்ட் பிகான் டு புட் அப் த டென்ட் அந்த பெக்ஸ்னால் அது அந்த உடன் பெக்ஸ் ஆர் அயன் பெக்ஸ் அதாவது அந்த இரும்பு மாதிரி வச்சு ஒரு கம்பி மாதிரி வச்சு தரையில் நல்லா குத்தி அப்போ தானே அதில் டென்ட்டு கட்ட முடியும் ஸோ அதை வச்சு டென்ட்டு வந்து டை பண்ணுறாங்க ஸோ ஆஃப்டர் புல்லிங் அண்ட் டக்கிங் அது இதுன்னு பண்ணி எப்படியோ டென்ட்டை வந்து இது பண்ணிவிட்டு தென் வி டக் அ ட்ரெயின் அரவுண்ட் த டென்ட் ஒரு ட்ரெயின் மாதிரியும் செட் பண்ணிக்கிறாங்க வி ஆர் ஃபீலிங் வெரி ஹங்க்ரி பயங்கர பசியாக அந்த இடத்துல ஸோ வந்து சம் ஃபயர்வுட்டு ஸ்டோன்ஸு அண்ட் ஸ்டோன்ஸ் டு மேக் அ சுல்லா சுல்லது ஒரு அடுப்பு மாதிரி செய்கிறாங்க ஓகே அண்ட் குக்டு சம் ஃபுட் ஆஃப்டர் த மீல் வீ கலெக்டட் ஆல் த வேஸ்ட் இன் அ பேக் டு க்ளீன் த கேம்ப் சைட் ரொம்ப முக்கியம் இல்லையா எங்கேயா கேம்ப் அடிக்கிறோன்னா நம்ம போய் அந்த இடத்த குப்பையாக்கிடக்கூடாது அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு டிஸ்போஸ் பண்ணணும் ஓகே அப்படி அப்படியே போட்டுட்டு போனால் நேச்சர் வந்து ரொம்ப பாழாயிடும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்லீப்பிங் பேக் போயிட்டு படுத்துக்கிட்டாங்களாம் ஸ்லீப்பிங் பேக்குன்றது எப்படி இருக்கும்னா ஒரு பேக் மாதிரியே இருக்கும் பட் நம்ம சைஸில் இருக்கும் அது ரோல் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு கீழேயும் வந்து உங்களுக்கு நல்ல கோல்டு ஏறாத மாதிரி லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க சொல்கிறாங்க அதில் சாஃப்ட் ஃபெதர்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்களாம் அது வந்து வில் கீப் அஸ் வாம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸ்லேயே பயங்கரமாக தூங்கிட்டாங்களாம் எப்படி தூங்கினாங்கன்னே தெரியாமல் த நெக்ஸ்ட் மார்னிங் வி ஓக்கப் அண்ட் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் ஸ்னோயிங் ஒயிட் சாஃப்ட் ஃப்ளஃபி ஃப்ளேக்ஸ் எல்லா இடமும் ஸ்னோ இருந்துச்சா எந்திரிச்சு பார்த்தா வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளான்ட்டு ட்ரீஸ் கிராஸ் மவுண்டன் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது ஸோ டுடே வி வேர் டு கிளைம்ப் ஹையர் டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இன்னும் கிளைம் பண்ணோம் ஸோ வி வாக் கேர்ஃபுல்லி ஆந்த ஸ்னோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டிக்ஸ் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டிக்ஸ் வச்சு அப்படி மேலே போனாங்களாம் பை ஹேப் பை ஆஃப்டர்நூன் வீ ஹேட் ரீச்ட் ஸ்னோ கவர்டு மவுண்டன்ஸ் அங்கெல்லாம் மவுண்டன் ஃபுல்லாக கவர் ஆகிருந்துச்சா அந்த இடெல்லாம் We enjoyed throwing த்ரோயிங் ஸ்னோ பால்ஸ் அட் எல்லார் எல்லோருமேலையும் ஸ்னோலாம் தூக்கி தூக்கி போட்டு விளாண்டு ஒரு பெரிய ஸ்னோமேன்லாம் செஞ்சு இது பண்ணாங்களாம் இந்த படத்தில் இருக்க மாதிரி அண்ட் டுவெண்ட்டி ஃபிஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் பிப்ரவரி நைன்டீன் எயிட்டி ஃபோர் லாஸ்ட் டே அட் கேம்ப் ஸோ இவ்வளோ நாள் இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப் வந்து லாஸ்ட் டே முடிவுக்கு வருது அங்கே என்ன பண்ணுறாங்க வி ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த கேம்ப் ஃபயர் லாஸ்ட் டே கேம்ப் ஃபயர் அதாவது பான் ஃபயர் அது மாதிரி சொல்லுவாங்க நிறையா ஃபயர்வுட்லாம் போட்டு நடுவில் வச்சு எரிய வச்சு சுற்றி வர இருந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லோரும் ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு சிங்கிங் டான்ஸிங் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இது பண்ணாங்களாம் சூன் இட் வாஸ் மிட் நைட் அண்ட் பிரிகேடியர் கியான் சிங் காட் அப் அண்ட் கால்மி ஐயோ இவர் பிரிகேடியர் கூப்பிடுறாரு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி இவங்க நோ என்ன பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இவங்க போயிருக்காங்க அப்போ தான் அவர் அனௌன்ஸ் பண்ணாரா அண்ட் நம்மளோட அந்த டீச்சர் இருக்காங்கள்ல கேந்திர வித்யாலயிலேருந்து இந்த ஸ்டோரி நரேட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுத்தாரா ஐ ஸ்டுட் ஸ்டில் அப்படியே அவங்களுக்கு அப்படியே ஒன்றுமே புரியலையா அப்போ அவங்க ஹீ பிளஸ்ட் மீ அண்ட் டியர்ஸ் ஆஃப் ஜாய் ரோல் டவுன் மை ஃபேஸ் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப அது சென்டிமெண்டலாக இருந்துச்சா அடுத்தது வந்து ஒய் டு யூ திங்க் அ ட்ரெயின் வாஸ் டக் அரவுண்ட் த டெண்ட் ட்ரெயின் ட்ரெயின்ன்றது ஒரு ஒரு இது மாதிரி பள்ளம் மாதிரி ஓகே

வேற என்னென்ன அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் மௌண்டனியரிங் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பேராக்ளைடிங் சொல்லலாம் ஹைக்கிங் ராக் கிளைம்பிங் பஞ்சி ஜம்ப்பு இது மாதிரி நிறையா சொல்லலாம் ஸோ இமேஜின் அண்ட் ரைட் யுவர் ஆன் அ மவுண்டன் ஹவு டு யூ ஃபீல் தேர் வாட் கேன் யூ சீ வாட் டு யூ ஃபீல் லைக் டூயிங் தேர் ஸோ நீங்கள் மௌண்டன் மேலே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் அண்டு ஸ்னோஃபால்லாம் பார்க்கலாம் எல்லா ட்ரீஸும் ஸ்னோவில் கவர் ஆயிருக்கும் அப்புறம் ஸ்னோ வச்சு விளாடலாம் அங்கேருந்து ஸ்லைட் பண்ணி விளையாடலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அலோன் ஆன் த மவுண்டன் டாப் அ டுவெல் இயர் ஓல்ட் லிவிங் இன் த மவுண்டன்ஸ் வாஸ் அவுட் ஆன் அ ஸ்கூல் பிக்னிக் ஒரு ஸ்கூல் பிக்னிக் போன ஒரு கேர்ள் வந்து திடீர்னு பார்த்தா ஃபோர் தௌசண்ட் மீட்டர்ஸ் ஏறி ஒரு மலை ஏறிட்டாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு ஏறுனாங்க ஆனால் அது பார்த்தா இருட்டானதுனால அவங்க எல்லாம் திரும்பி வர முடியல பயங்கர கோல்டாகவும் இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து பச்சேந்திரி பால் அந்த அது ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு ஏறின அவங்களோட ஒரு ஸ்டோரி ஓகே ஸோ இந்த மாதிரி நார்மலாக விளையாண்டதே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பயங்கரமான ஒரு விளையாட்டாக இருக்குது அவங்களுக்கு ஸோ வென் அவங்க வந்து அது கொஞ்சம் ஓல்டானதுக்கப்புறம் ஸ்ரீ ஜாயின் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டனியரிங் உத்தர் காஷி உத்தர் காஷின்றது உள்ள அதாவது நார்த் காஷி மாதிரி ஒரு டவுன் அது அங்கே வந்து அவங்க படித்து அங்கே தான் வந்து பிரிகேடியர் கியான் சிங் வந்து அவங்களுக்கு கைடாக இருந்திருக்கார் ஓகே அதனால தான் வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்கை வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தாங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஏறும்போது ஸோ பச்சேந்திரி டிட் வெரி வெல் இன் அர் ட்ரைனிங்

அப்புறமா எல்லாரும் வந்து அந்த ஸ்னோ பிக்ஸு ஆக்சஸ்லாம் வச்சு ஒரு ஒருத்தரையாக அப்படியே டிக் பண்ணி எல்லாரையும் வெளியில் எடுத்திருக்காங்க ரெஸ்ட் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் வந்து பேஸ் கேம்புக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க பட் பச்சேந்திரி வென்ட் அஹெட் அவங்க வந்து இன்னும் ட்ரை பண்ணி அவங்க கிளைம்பிங் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி டுவார்ட்ஸ் த பீக் அப்புறமா இட் வாஸ் செவன் மினிட்ஸ் பாஸ்ட் ஒன் ஓ கிளாக் இந்த ஆஃப்டர்நூன் ஆஃப் டுவெண்ட்டி தேர்ட் மே அப்போதான் வந்து வந்து பால் ஸ்டெப் டவுன் டு த பீக் ஆஃப் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மீட்டர் ஹை மவுண்ட் எவரெஸ்ட் ஆல்சோ கால்டு சகர்மதா இன் நேபால் நேபாளில் அதுக்கு பேர் வந்து சகர்மதா ஸோ எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மீட்டரை கிளைம் பண்ணி அவங்க பெரிய சாதனை படைச்சிருக்காங்க அவங்களோட தெர் வாஸ் அனதர் டீம் மெம்பர் வித் ஹர் தெர் வாஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் டூ பீப்புள் டு ஸ்டாண்ட் ஆன் த டாப் ஆஃப் த டாப் அட் த சேம் டைம் ரெண்டு பேரும் ஒரே டைமில் அந்த டாப் மேலே நிற்க முடியல ஏன்னா நின்னா ஸ்லிப் ஆச்சுன்னா எல்லாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீட்டு கீழே விழுந்துருவாங்க அதனால் பச்சேந்திரா அண்ட் ஹவர் டீம் மேட் டக் இன் டு த ஸ்னோ அண்ட் பிச் தேர் ஹேக்ஸ் ஃபர்ம்லி இன் த ஐஸ் யூஸிங் திஸ் ஆஸ் அ ஹூக் தே டைட் தெம் தம்செல்ஸ் டூ இட் வித் அ ரோப் ஒன்லி தென் டூ ஆஃப் தெம் குட் ஸ்டாண்ட் தேர் அவங்கள ஒரு ரோப் மாதிரி செட் பண்ணி அங்கே ஒரு இது மாதிரி நல்லா ஃபிக்ஸ்டாக நிற்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து அவங்க நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஷி வாஸ் ஷிவரிங் வித் கோல்டு பட் ஃபில்டு வித் த வார்ம்த் ஆஃப் அச்சீவ்மெண்ட் பயங்கர கோல்டு ஆனால் வந்து அந்த அச்சீவ்மெண்ட் வந்து அவங்கள வாமச்சு ஷி பவுட் அர் ஹெட் பிச் த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் டுக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஷி ஸ்பெண்ட் ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸ் ஆன் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு நாற்பத்தி மூணு நிமிஷம் அங்கே இருந்தாங்களா பச்சேந்திரி பேல் பிகேம் த ஃபஸ்ட் இண்டியன் உமன் அண்ட் த ஃபிஃப்த் உமன் இன் த வேர்ல்ட் டு ரீச் த பீக் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் ஸோ அவங்க தான் வந்து ஃபிஃப்த்து உமன் இந்த வேர்ல்டான் ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஒய் டிட் பச்சேந்திரி புட் அப் இண்டியன் ஃப்ளாக் ஆன் த பீக் அது வந்து நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ஹானர் இல்லையா நம்ம கண்ட்ரிலிருந்து போய் அதை ரீச் பண்ணுறது வந்து ஒரு ஹானர் ஃபார் அவர் கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்கு பெருமை வென் ஹாவ் யூ சீன் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் பீங் ஹோஸ்டட் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹவர் நேஷனல் ஃப்ளாக் நேஷனல் ஃப்ளாக் வந்து ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு டு ரெப்ரஸன்ட் நேஷ்னல் ப்ரைட் அதுக்காக அவங்க வந்து ஹோஸ் பண்ணுவாங்க நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ட்ரை கலரில் இருக்கும் டீப் சாஃப்ரன் அட் த டாப்பு ஒயிட் இந்த த மிடில் அண்ட் டார்க் கிரீன் அட் த பாட்டமில் இருக்கும் இன் ஈக்குவல் போர்ஷனில் இருக்கும் அப்புறம் சென்டரில் வந்து என்ன இருக்கும் அந்த ஒயிட் பேண்டில் நேவி ப்ளூ வீல் which விச் ரெப்ரஸென்ட்ஸ் த சக்ரா ஸோ வேறு கண்ட்ரிஸோட ஃப்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னும் கேட்குறாங்க you யூ சீன் flag ஃப்ளாக் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி வேர் ஸோ நிறையா இன்டர்நெட் டிவி எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கும்போது அதர் கண்ட்ரியோட ஃப்ளாக்ஸும் காமிப்பாங்க மேக் குரூப்ஸ் ஆஃப் சிக்ஸ் டு எயிட் சில்ட்ரன் டிசைன் அஃப்ளாக் ஃபார் யுவர் க்ரூப் எக்ஸ்பிளைன் ஒய் யூ சூஸ் தட் டிசைன் ஸோ உங்கள் குரூப்புக்கு நீங்கள் ஒரு ஃப்ளாக் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதை ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் வாட் வீ ஹாவ் லேர்ன்ட் ஓகே சம்மரிக்கு வந்துட்டோம் explain ஒய் இட் கேன் பி அட்வென்ச்சரஸ் அண்ட் சேலஞ்சிங் டு climb a மவுண்டன் ஹவு could யூ ப்ரிப்பேர் if யூ were டு climb a மவுண்டன் வாட் would யூ டேக் வித் யூ ரைட் இன் your ஓன் வேர்ட்ஸ் ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு போகிறீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் திங் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வேணும் ஓகே வித்தவுட் ப்ராக்டிஸ் நத்திங் கேன் ஆப்பன் ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் மென்டலி ஃபிசிக்கலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்புறம் எந்த டிஃபிகல்ட்டி வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும் நல்ல ப்ராக்டிஸ்ஸு அப்புறம் மவுண்டனியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் மெடிசன்ஸு ஃபுட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டரு ரோப்ஸு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஓகே இதெல்லாம் எழுதுங்க உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் எழுதுனதை எனக்கு ஓகே அண்ட் எனி டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் சால்வ் பண்ணுறேன் அண்ட் தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் பை பாய்